தொடங்கும் நொடியெல்லாம் இதயத்திற்கே. இது கற்பனை கதைகள் வித் மீ நேனா. வெல்கம் டு த ஸ்டோரி மனமில்லா நட்பு எபிசோட் 3. இன்னைக்கு எபிசோடோட கண்டினியூவேஷன் புரியலன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸை கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் எபிசோடில் என்னால் ரொம்ப இன்டராக்டிவாக உங்களை கொண்டு போக முடியலன்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஐம் சாரி அண்ட் ஐ ரெக்ரெட் ஃபார் இட். ஸோ இனிமேல் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் தரேன். பட் எனக்கு உங்கள் சைட்லேருந்து தேவையானது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களோட பாசிட்டிவ் வியூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் என்னால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் யார் ரியா அப்படின்னு கேட்டால் நம்ம திப்பு. நான் தான் அப்படின்னு ஒரு மூலையிலேருந்து எட்டி பார்த்தா நம்ம ரியா. ஏ இங்கே வா அப்படின்னு திப்பு ஒரு சவுண்டு விட்டான். அங்கேருந்து வந்த ரியாவை, என்ன பிடிஏவே திட்டுறியா நீ என்ன பெரிய பருப்பா அப்படின்னு கேட்டான் நம்ம திப்பு. நீ புழுகின புழுகுக்கு 100 ரூபா பணம் வேற கொடுத்தாங்க பார்த்தியா, அதுக்காக தான் திட்டின அப்படின்னு சொல்கிறான் நம்ம ரியா. இப்படியே மாறி மாறி வாக்குவாதம் போக, பராண்டா வழியாக வந்த நம்ம வனிதா மிஸ்ஸு பிரின்ஸுக்கிட்ட போய் வத்த வச்சிருச்சு. வத்த வச்சதும் இல்லாமல் வா எல்லாம் சேர்ந்து பிரின்ஸி ரூமில் திட்டுவாங்க அப்படின்னு பிரின்ஸி ரூமுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரியா இருந்த காண்டுக்கு ஸ்கூலே ஒரு ஆட்டை ஆட்டிட்டான். பீட்டியும் திப்பும் பிரின்ஸியோட அன்பு கானத்துக்கு அடிமையாகி நின்றுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வார்னிங், இஃப் இட் ரிப்பீட்ஸ் அகெயின் ஆல் வில் பி டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம பிரின்ஸி. ஸோ சொன்னதும் எல்லாரும் வெளியே போக, திப்பும் ரியாக்கும் நடுவில் உள்ள பார்வையில் ஒரு கார்கள் வாரே ஓடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸ்கூலுக்கு தேவை புக்ஸு, அது இல்லைனாலும் வரும் எக்ஸாம்ஸு அப்படின்னு எல்லாருக்கும் வெறித்தனமாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ஃபயராக வந்துட்டு இருந்துச்சு. தெரிஞ்சதையே தப்பு தப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா நம்ம ரியா. மாஸ்டர் பிளானோட இந்த வாட்டியும் டிஸ்டிங்ஷன் தான்னு பிட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்தான் உட்காந்தான் நம்ம திப்பு. எதிர்முனை திருப்பமாக ரியா ஃப்ரண்ட் பெஞ்ச்லேயும் அண்ட் ரியாவுக்கு பேக்கில் இருக்க பெஞ்சில் திப்பும் உட்காந்துருந்தான். பாஸ் த க்வெஸ்டன் பேப்பர்ஸ் அப்படின்னு மிஸ்ஸு சொல்ல, பேப்பரை பாஸ் பண்ண திரும்பின ரியா திப்புவை பார்க்க, திப்பும் ரியாவை பார்க்க, ரெண்டு பேருக்கும் தோணுனது ஒரே விஷயம்தான், என்ன வாழ்க்கடா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு டூ ஃபாலோ நேனா ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஸ்டே டியூன் அன்டில் தி நெக்ஸ்ட் எபிசோட். பாய்.